ட்ரேடிங் பல்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஒரு புத்தாண்டில் ஒரு நல்ல வீடியோவோடு நம்ம ஆரம்பிக்கணுங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுதான் வந்து எஸ்பிஐ லைஃப் மியூச்சுவல் ஃபண்ட் ரிவ்யூ. என்ன இதை புதுசாக இருக்குது இந்த எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்டு, எஸ்பிஐ லைஃப் மியூச்சுவல் ஃபண்டில் என்ன புதுசாக இருக்குதுன்னு கேட்குறீங்களா? நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே, ஏன்னா ஒரு நார்மல் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் இந்த எஸ்பிஐ லைஃப் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் என்ன ஒரு வித்தியாசம், அதில் என்ன பெனிஃபிட் இருக்குங்கிற விஷயத்தை தான் உங்கள் மனசில் ஒரு க்வெஸ்சனாக இருக்கும். நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்டு வந்து இதில் என்ன பண்ணுன்னா, நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். நம்ம குழந்தைங்களே இருக்காங்க இல்லையா, அதாவது வந்து நம்ம பசங்க, அது டாட்டர்ஸ் இல்லை சன்ஸ் இல்லை இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு வந்து ஃபியூச்சர் வந்து ஒரு நல்லபடியாக நம்ம அமைச்சு கொடுக்கணுங்கிற ஒரு நோக்கத்தில் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் இல்லை நிறைய பேங்க்ஸ் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ எஸ்பிஐ லைஃபும் ஒரு பெட்டர் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்மார்ட் ஸ்காலர்ஸ், சைல்டு ஸ்மார்ட் ஸ்காலர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் நீங்கள் பே பண்ணால் போதும். ஓகே, 5 இயர்ஸ் பே பண்ணிட்டு 10th இயரில் 15th இயர் இல்லை வந்து 20-25th இயர் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ மினிமம் வந்து என்ன சொல்கிறது, நான் சொல்கிறது மினிமம் வந்து 10% ரிட்டர்ன். ஓகே, மேக்ஸிமம் வந்து அதை நான் என்ன விஷயத்தை நான் சொல்கிறேன், அது எப்படி மேக்ஸிமம் எவ்வளோ வருதுங்கிற விஷயத்த சொல்கிறேன், இது எவ்வளோ வந்திருக்குங்கிற விஷயத்தையும் நான் சொல்கிறேன் நான். ஓகே, இது ஒரு சாம்பிள் தான், ஒரு சைல்டு ஸ்மார்ட் ஸ்காலர் ஒரு ஸ்கீம். ஓகே, ஸோ நான் எடுத்திருக்கேன், நான் என்னுடைய பொண்ணுக்காக நான் எடுத்திருக்கேன். ஓகே, இதில் என்னங்க அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன் இருக்குது இதில் அப்படின்னா, நீங்கள் நார்மலாக ஒரு மியூச்சுவல் ஃபண்டை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபண்ட் மேனேஜர் வந்து அந்த மியூச்சுவல் ஃபண்டை வந்து நிர்வாகம் பண்ணுவாங்க. ஸோ மார்க்கெட் தகுந்த மாதிரி அவங்க வந்து இப்போ ஸ்டாக் வாங்குறது விற்கிறது அதெல்லாம் பண்ணுவாங்க. ஓகே, பட் இந்த எஸ்பிஐ லைஃப் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது, என்னென்னா நீங்களே இதை மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த விஷயத்தை நான் சொல்கிறேன், நீங்களே எப்படி மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மியூச்சுவல் ஃபண்டை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா என்ன பண்ணலான்னா, நீங்கள் 50% ஈக்விட்டிலையும் 50% பாண்டிலையும் போடலாம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து ஈக்விட்டியில் வேணாம், எனக்கு 100% பாண்டில் வேணும்னா நீங்களே அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து எங்கேயுமே யாரையுமே அணுக தேவையில்லை. உங்களுக்கு வந்து ஆன்லைன் கிரெடென்ஷியல் யூசர்னே பாஸ்வேர்டு கொடுத்துருவாங்க, அதை வச்சு நீங்கள் வந்து நீங்கள் உங்களுடைய ஃபண்டை வந்து எங்கே போடணும், அதாவது நாட் ஓன்லி பாண்ட். ஓகே, ஸோ அதில் 5-6 ஃபண்டு இருக்குது, எந்த ஃபண்டு வேணால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் அதை காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதுதான் வந்து என்னென்னா, இவ்வளோ ஃபண்டு இருக்குது எஸ்பிஐ லைஃப் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இவ்வளோ ஃபண்டு இருக்குது, அதாவது எஸ்பிஐ லைஃப் பேலன்ஸ்டு ஃபண்ட், எஸ்பிஐ லைஃப் பாண்ட் ஃபண்ட், எஸ்பிஐ லைஃப் பாண்ட் ஆப்டிமைசர் ஃபண்ட், எஸ்பிஐ லைஃப் ஈக்விட்டி ஃபண்ட், எஸ்பிஐ லைஃப் ஈக்விட்டி ஆப்டிமைசர் ஃபண்ட், எஸ்பிஐ லைஃப் க்ரோத் ஃபண்ட், எஸ்பிஐ லைஃப் மணி மார்க்கெட் ஃபண்ட், எஸ்பிஐ லைஃப் ப்யூர் ஃபண்ட், எஸ்பிஐ லைஃப் டாப் 300 ஃபண்ட். ஓகே, எத்தனை ஃபண்ட் இருக்கு பாருங்கள், 4, 5, 6, 7, 8, 9 ஃபண்ட் இருக்குது. ஓகே, இப்போ இன்ஷியலாக நீங்கள் ஒரு ஸ்கீம் எடுக்கிறீங்க அப்படின்னா என்னென்னா, எனக்கு வந்து ஈக்விட்டியில் ஒரு 50%, பாண்டில் ஒரு 50%, ஸோ இது மாதிரி வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நாளைக்கு என்னென்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நீங்கள் வந்து ஒரு 1 லட்ச ரூபீஸ் நீங்கள் இதில் போடுறீங்க. ஓகே, லம்சம் அமௌண்ட்டு எஸ்ஐபி மூலயமா பண்ணலாம், லம்சம் அமௌண்ட்டும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் மார்க்கெட் லம்சமாக 1 லட்சம் போட்டிருக்கீங்க, ஒரு 2 மாதம் மார்க்கெட் நல்லா போகுது, 3வது மாதம் மார்க்கெட் வந்து டவுன் ஆக போகுதுன்னு தெரியுது. ஸோ இந்த டவுன் ஆக போகுது தெரியுதுன்னா நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம வந்து என்னென்னா ஈக்விட்டி வந்து டவுன் ஆக போகுது அப்படின்னா என்ன பண்ணலாம், நம்ம பாண்டில் போட்டுக்கலாம். ஸோ பாண்டில் போட்டுக்கிட்டோன்னா என்ன சொல்கிறது, அவ்வளோ தூரம் வந்து ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருக்காது, வோலடைல் இருக்காது பாண்டில். ஸோ பாண்ட் வந்து ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ இப்படி நம்ம என்னென்னா ஈக்விட்டி டவுன் ஆக போகுது பட்சத்தில் நீங்கள் வந்து பாண்டில் எடுத்து போட்டுக்கலாம். ஸோ முதல் நாள் அதாவது மார்க்கெட் அவர்ஸ், நீங்கள் மார்க்கெட் அவர்ஸில் வந்து நீங்கள் வந்து இதிலேருந்து இந்த ஃபண்ட்லேருந்து இப்போ ஈக்விட்டி ஃபண்ட்லேருந்து நம்ம பாண்டுக்கு மாற்றுறேன், அதாவது ஈக்விட்டி ஃபண்டில் 100% இருக்கிறத இந்த பாண்டில் 100% மாற்றுறேன். இல்லை நீங்கள் வந்து வேறு ஃபண்டில் போடனாலும் போட்டுக்கலாம். ஏன்னா மார்க்கெட் டவுன் ஆக போகுது, நான் சுவிட்ச் பண்ணணும், சுவிட்ச் ஓவர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இங்கேருந்து ஈக்விட்டியிலேருந்து நீங்கள் பாண்டுக்கு சுவிச் ஓவர் பண்ணிக்கலாம். பண்ணிச்சுன்னா உங்கள் வந்து உங்கள் அமௌண்ட் வந்து எந்த பாதிப்பு இருக்காது. ஓகே, ஸோ அதே மாதிரி வந்து வேறு பாண்டில் வேறு ஃபண்டில் நான் போடணும், மணி மார்க்கெட்டில் போடணும்,
இல்லை வந்து எஸ்பிஐ லைஃப் ப்யூர் ஃபண்டில் போடணும்னா நீங்கள் எது எவ்வளோ பர்சன்டேஜ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்குவிட்டியில் 100% வச்சுருக்கீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 25% வந்து பாண்ட்லேயும் 25% வந்து மணி மார்க்கெட்லேயும் நான் போடணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த 100 அதாவது இங்கே இருக்கிற வந்து என்ன சொல்கிறது ஒரு 100ல் 50% இப்போ சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா ஒரு 50 இதில் வந்து ஒரு 50% எடுத்து இதில் 25 இதில் 25 நான் போடுறேன் அப்படி நீங்கள் வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து என் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம், தெர் இஸ் நோ கண்டிஷன் கண்டிஷன் கன்ஸ்ட்ரென்ட்ஸ். ஓகே, நீங்கள் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் உங்கள் ஃபண்டை ஸ்விட்ச் ஓவர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு வந்து பெருசாக வந்து ஒரு ட்ரான்சாக்ஷன் சார்ஜோ எதுவும் இல்லை. இப்போ நானும் பண்ணுறேன், எனக்கு மார்க்கெட் டவுன் ஆகும் போது தெரிஞ்சது. ஸோ என்ன பண்ணேன்னா நான் மணி எடுத்து நான் பாண்டில் போட்டுக்கிட்டேன். ஸோ மார்க்கெட் மறுபடியும் வந்து அப்போ என்னென்னா பாண்ட்லேருந்து மறுபடியும் ஈக்குவிட்டிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஸோ இது நானே பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஓன் கிரெடென்ஷியல் கொடுத்துருவாங்க, யூசர்னேம் பாஸ்வேர்டு, அதை வச்சு நீங்கள் வந்து ஈஸியாக ஸ்விட்ச் ஓவர் பண்ணிக்கலாம். நார்மல் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபண்டில் போட்டிங்கன்னா அந்த ஃபண்ட்லேருந்து நீங்கள் வந்து எங்கேயும் ஸ்விட்ச் பண்ண முடியாது. அவங்க ஃபண்டு மேனேஜராக வந்து அப்புறம் ஒரு 10 ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஸ்டாக் நல்லா போகலை அப்படின்னா அந்த ஸ்டாக்கை விற்றுட்டு இன்னொரு ஸ்டாக்குக்கு வந்து அவங்க போவாங்க. ஓகே, பட் இங்கே வந்து என்னென்னா நீங்கள் வந்து அதே மாதிரி தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்பிஐயில் ஈக்குவிட்டினா ஒரு ஜஸ்ட் ஒரு 10 ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இங்கேயும் 10 ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. பட் என்னென்னா நம்ம ஈஸியாக ஸ்விட்ச் ஓவர் பண்ணிக்கலாம், ஈக்குவிட்டிலேருந்து நம்ம பாண்டுக்கு மூவ் பண்ணிக்கலாம். மறுபடியும் மார்க்கெட் அப்போம்போது பாண்ட்லேருந்து நாங்கள் ஈக்குவிட்டிக்கு ஸ்விட்ச் ஓவர் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் வந்து நம்ம அந்த எஸ்பிஐ லைஃப் இப்போ எல்லாருமே வந்து ஒரு நான் வந்து ஒரு நம்ம கம்யூனிட்டி டேபில் வந்து ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தேன், உங்கள்கிட்ட ஒரு கோடி ரூபா இருந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்ட்டு. ஸோ நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நான் வந்து ஈக்குவிட்டி மார்க்கெட்டில் தான் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லி, மோர் தென் 55% வந்து ஈக்குவிட்டி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவேன். சில பேர் வந்து நான் வந்து ரியல் எஸ்டேட்டில் பிஸ்னஸ் பண்ணுவேன். சில பேர் என்ன பண்ணி சொல்லியிருந்தாங்கன்னா எஃப்டியில் போடுவேன். ஸோ அதே மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி வந்து எஃப்டியோ எஃப்டி அப்புறம் ஆர்டி அல்ல வேறு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அவ்வளோ தூரம் வந்து ஒரு பெரிய பெருசாக ஒரு ரிட்டர்ன் கொடுக்கறதில்ல. இன்றைக்கி ரியல் எஸ்டேட்டும் ஒரு நல்ல பிஸ்னஸ் தான். பட் நம்ம நினச்ச நேரத்துக்கு வந்து ரியல் எஸ்டேட் நம்மளால் வந்து என்ன சொல்கிறது விற்க முடியாது. சப்போஸ் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா அது விற்கிறதுக்கு நம்ம ஒருத்தங்க பிடிக்கணும், அது புரோக்கர் கமிஷன் கொடுக்கணும், நிறைய இது செலவு இருக்குது. ஸோ அதனால் நிறைய பேர் வந்து ஈக்குவிட்டிக்கு மூவ் ஆகிறாங்க. நிறைய பேர் வந்து இப்போது ஈக்குவிட்டிக்கு மூவ் ஆகிறாங்க. ஈக்குவிட்டியில் வந்து நீங்கள் வந்து எதிர்பாராத விதமாக நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வருது. ஸோ கரெக்டான ஒரு ஸ்டாக் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா சரி. ஓகே, எனக்கு வந்து எனக்கு ஸ்டாக் சூஸ் பண்ணி என்னால் பண்ண தெரியல அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, மியூச்சுவல் ஃபண்டை நோக்கி போவாங்க. ஓகே, அந்த ஃபியூச்சுவல் அந்த மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஒரு ஃபண்ட் மேனேஜர் அவங்க வந்து அது என்ன பண்ணோம்னா அவங்க செர்டன் ஸ்டாக்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி நமக்கு வந்து ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுப்பாங்க. ஓகே, ஏன்னா வந்து எனக்கு ஸ்டாக் சூஸ் பண்ண தெரியல அப்போ இதில் தெரியாதவங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டை நோக்கி போகலாம். ஸோ ஃபண்ட் மேனேஜர் அதை வந்து நிர்வகித்து இது பண்ணுவாங்க. ஸோ அதில் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வரும். ஸோ அந்த மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் வந்து என்ன சொல்கிறது ஈக்குவிட்டிலையும் போடுற மாதிரி இருக்குது, பாண்ட்லேயும் போடுற மாதிரி இருக்குது, கவர்மெண்ட் செக்யூரிட்டி, ஸோ அசெட்ஸு, ஸோ இதே மாதிரி நிறைய விஷயங்களுக்கு நிறைய விஷயத்தில் போடுவாங்க. ஸோ நம்ம வந்து நான் தான் ஒரு வீடியோ போடுறது எப்படி வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டு ஒரு கரெக்டாக மியூச்சுவல் ஃபண்டு எப்படி தேர்ந்தெடுக்கணும் மியூச்சுவல் ஃபண்டு. ஸோ அதை வந்து அந்த வீடியோ பாருங்கள் தெரியும். ஸோ அதோட கண்டினியூட்டி தான் இது. ஸோ இது எஸ்பிஐ லைஃபோட சொல்லணும், அதாவது வந்து சும்மா வந்து அந்த யூடியோ போடும்போது வந்து இந்த ஸ்டாக் வந்து ஐ மீன் இந்த ஃபண்டு வந்து 100% ரிட்டர்ன் கொடுத்துருக்கேன், 150% ரிட்டர்ன் கொடுக்குது. ஸோ அது மாதிரிலாம் வந்து நான் சொல்ல விரும்பலை. ஸோ அதனால தான் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டை தேர்ந்தெடுக்கும்போது என்ன பண்ணணுங்கிற விஷயத்தை வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து அந்த மியூச்சுவல் ஃபண்ட் சூஸ் பண்ணணும். நான் ஏன் எஸ்பிஐ லைஃப் சூஸ் பண்ணேன்னா இது ஒரு பெனிஃபிட் இருக்குது, அதாவது என்ன ஃபண்டை ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு விஷயம் இங்கே நிறைய விஷயங்கள் இருக்குது, இதுலேயும் நிறைய ஃபண்டு இருக்குது. நீங்கள் எங்கே வேணால் எந்த ஃபண்டு வேணால் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே, நான் வந்து இப்போ வந்து என்ன பண்ணுறேன், எஸ்பிஐ லைஃப் ஈக்குவிட்டி ஃபண்டோட ரிட்டர்ன்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து காமிக்க போகிறேன். ஓகே, ஹிஸ்டாரிக்கல் டேட்டா நான் காமிக்க போகிறேன். நான் வந்து அதாவது பிளைண்டாக வந்து இது வந்து 100% ரிட்டர்ன் கொடுக்குது, 200% ரிட்டர்ன் கொடுக்குது அப்படிலாம் வந்து சொல்கிறது இருக்குல்ல. நான் வந்து ஹிஸ்டாரிக்கல் டேட்டா கொடுக்குறேன். 1 இயர் டேட்டா பார்க்கலாம், நம்ம 6 மந்த் டேட்டா பார்க்கலாம். ஸோ டேட்டா பார்த்துட்டு டேட்டா கலெக்ட் பண்ணி அதாவது ஒரு 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 மியூச்சுவல் ஃபண்ட் எடுக்க போகிறோம்னா அந்த டேட்டா வச்சு தான் நம்ம வந்து பார்க்கணும். அதாவது ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் எப்படி வந்து இந்த ஃபண்டு வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து சொல்ல முடியும். ஸோ அது மாதிரி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஓகே, ஸோ investing.com ஸோ investing.com இதுதான் வந்து என்ன சொல்கிறது என்னோடய வாட்ச் லிஸ்ட். ஸோ இதில் வந்து என்னென்னா SBI லைஃப் ஈக்குவிட்டி ஃபண்ட், SBI லைஃப் பாண்ட் ஃபண்ட், SBI லைஃப் க்ரோத் பென்ஷன். ஓகே, ஸோ இதை வந்து இதில் முதல்ல வந்து SBI லைஃப் ஈக்குவிட்டி ஃபண்டை பார்ப்போம்.
எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறோங்கிற விஷயத்தை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஓகே, இது எஸ்பிஐ லைவ் ஈக்விட்டி ஃபண்டோடைய ஒரு ஹிஸ்டாரிக்கல் டேட்டா. இதில் வந்து நீங்கள் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா பார்த்துக்கலாம், எவ்வளோ ஒவ்வொரு நாளும் எவ்வளோ நடைய ட்ரான்சாக்ஷன் எப்படி போயிட்டு இருக்கு, எவ்வளோ என்னங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் வந்து இதில் டீட்டெயிலாக நீங்கள் பார்த்துக்கலாம். டே வைஸாக இல்லை மந்த் வைஸாக கூட நீங்கள் மந்த்லி கூட நீங்கள் பார்த்துக்கலாம், ஒவ்வொரு மாதமும் எப்படி இருக்குது, நீங்கள் எவ்வளோ சேஞ்ச் நடந்திருக்கு, டிசம்பர் 21 எவ்வளோ பர்சன்டேஜ் நடந்திருக்கு, செப்டம்பர் எவ்வளோ பர்சன்டேஜ், ஆகஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 7.52%. ஸோ மந்த் வைஸாக நீங்கள் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்க விஷயத்தை நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து நான் சொன்னேன் இல்லையா, ஸ்மார்ட் ஸ்காலர் சிஸ்டம் சொல்லிவிட்டு ஒரு நம்ம பிள்ளைங்களுக்கு எடுக்கிறதுக்கு. ஸோ அதில் வந்து என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு 1 lakh rupees நீங்கள் 5 இயர்ஸ் போட்டிங்கன்னா வந்து 10th இயர் வந்து நீங்கள் வந்து மினிமம் வந்து உங்களுக்கு 10 lakhs வந்து உங்களுக்கு வந்து அஷூரன்ஸ், உங்களுக்கு வந்து பாண்டு கொடுத்துருவாங்க. 10 lakhs வந்து 10th இயர் உங்களுக்கு 10 lakhs கிடைக்கும். ஸோ அதுக்கு மேலே உங்கள் ஈக்விட்டி நீங்கள் வந்து ஐ மீன் நீங்கள் ஈக்விட்டி சூஸ் பண்ணியிருந்தாலும் ஈக்விட்டி எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுக்குதோ அந்த ரிட்டர்ன் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை வேறு பாண்டில் போடுறீங்க, இல்லை வேறு இதெல்லாம் போடுறீங்கன்னா 10 lakhs மேலே உங்களுக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வருதோ அந்த ரிட்டர்ன்ஸ் அமௌண்ட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். 10 lakhs வந்து உங்கள் அஷூரன்ஸ் வந்து இது 10 lakhs கிட்டத்தட்ட. இப்போ ஆவரேஜ் பார்த்திங்கன்னா வந்து என்ன பண்ணுன்னா மந்த்லி பார்க்கும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 41% உங்களுக்கு வந்து ஆவரேஜ் காமிச்சிருக்கு. 41% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு 2020 ஃபிப்லேருந்து இப்போ டிசம்பர் வரைக்கும் உங்களுக்கு டேட்டு. நான் வந்து இன்னொன்று காமிக்கிறேன் பாருங்கள், ஒரு ஸ்டார்ட் டேட்டு 2020-21. ஓகே, கடைசி ஒரு 5 வருஷம் பார்க்கலாமா நம்ம, 2017 பார்க்கலாம், 2017 ஜேன்லேருந்து இப்போ வரைக்கும் பார்க்கலாம் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கேன்ட்டு. அதாவது 5 வருஷத்துக்கு 2017 ஜனவரி 1 2022 ஜனவரி 1 வரைக்கும். ஸோ இது ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா பார்த்து பாருங்கள், 60% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு கடந்த 5 வருஷத்தில் 60% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அப்போ நீங்கள் வந்து ஒரு 5 lakhs போட்டிங்கன்னா எவ்வளோ கிடச்சிருக்கு பாருங்கள், கால்குலேஷன் பண்ணுறேன், சாரி கேலண்டரா கால்குலேட்டர். ஓகே, நீங்கள் 5 lakhs போடுறீங்க, 5 lakhs இன்ட்டு 60% உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 5 lakhs போட்டிருக்குன்னா 50,000 கொடுக்கணும். ஓகே, உங்களுக்கு உங்களுக்கு ப்ராஃபிட் மட்டும் பாருங்கள், 3 லட்சம் ரூபா 60% உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ 3 லட்சம் ரூபா நீங்கள் 5000 போட்டிருந்தீங்கன்னா 8000 ரூபா. பட் உங்களுக்கு வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது, உங்களுக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட்டு வந்து உங்களுக்கு கேரண்டி அமௌண்ட் வந்து 10 lakhs. ஓகே, நீங்கள் வந்து ரிட்டர்ன்ஸ் அதிகமாக இருக்க நீங்கள் என்ன பண்ணுன்னா நீங்கள் வந்து 10th இயர் எடுத்துக்கலாம், இல்லை 15th இயர் எடுத்துக்கலாம், இல்லை 20th இயர் எடுத்துக்கலாம். ஸோ பெஸ்ட் வந்து நீங்கள் அந்த டாக்குமெண்ட் உங்களுக்கு வந்து ஒரு பாலிசி எடுக்க போகிறீங்க அப்படின்னா அந்த டாக்குமெண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்டில் சொல்லியிருப்பாங்க என்னென்ன ப்ரொசீஜர் அப்படின்ட்டு. ஸோ அந்த டாக்குமெண்ட் படிச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஃபண்டை சூஸ் பண்ணலாம். எது எந்த ஒரு என்ன சொல்கிறது, எந்த ஒரு நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டை சூஸ் பண்ணும்போது அந்த டாக்குமெண்ட்டை ப்ராப்பராக கோத்ரூ பண்ணுங்கள், டாக்குமெண்ட் ப்ராப்பராக கோத்ரூ பண்ணி அதை நல்லா படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கே ஒரு ஐடியா கிடச்சிஷன் நீங்கள் சூஸ் பண்ணல, இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர் நீங்கள் வந்து அவரை காண்டாக்ட் பண்ணி இந்த ஃபண்ட் எடுக்கலாமா வேணாமான்னு சொல்லி நீங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர் வந்து நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஒரு எப்போவுமே ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ண போகணும் சொல்லி, ஒரு இல்லை ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண போகணும் சொல்லி, ஸோ அதை பற்றி ப்ராப்பராக நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை வந்து கேளுங்க, கேட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஃபண்ட் சூஸ் பண்ணுங்கள். பட் எஸ்பிஐ லைஃப்பில் வந்து ஒரு பெனிஃபிட் என்னென்னா ஃபண்டை ஈஸியாக நீங்கள் ஷோர் பண்ணிக்கலாம். ஸோ தட் அந்த பெனிஃபிட் இங்கே நிறைய இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்பிஐ லைஃப் பென்ஷன் ஃபண்டு, அது நிறைய பேர் இந்த வந்து என்ன இப்போ இருக்கிற கவர்மெண்ட் ஸ்டாஃப் இல்லை ப்ரைவேட் எம்ப்ளாயிஸ் யாருக்குமே பென்ஷன் கிடையாது. ஸோ அவங்க வந்து பென்ஷன் இல்லாத போது வந்து எனக்கு ஒரு ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் ஒரு வந்து ஒரு பென்ஷன் வேணும்,
அப்படிங்கிறவங்களுக்கு வந்து நிறைய பேங்க்ஸ் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. பட் எஸ்பிஐ வந்து என்னென்னா ஒரு நம்பகத்தன்மையான ஒரு பேங்க், நம்ம இந்தியாவில் என்ன சொல்கிறது, நம்பர் ஒன் பேங்க் எஸ்பிஐ பேங்க். ஓகே, கவர்மெண்ட் செக்டார் பேங்க். அதனால் வந்து நீங்கள் வந்து அதாவது எஸ்பிஐ லைஃப்பில் எடுக்கலாம், இல்லை ஹெச்டிஎஃப்சி லைஃப் எடுக்கலாம். பட் வந்து எஸ்பிஐ ஹெச் இப்போ ஐசிஐசிஐ ஹெச்டிஎஃப்சி இதெல்லாம் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம், ப்ரைவேட் செக்டர். பட் எஸ்பிஐ லைஃப் வந்து எஸ்பிஐ லைஃப்பில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் நிறைய கொடுக்குறாங்க, நிறைய ஃபீச்சர்ஸு. ஸோ நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறோம், ஒரு ஈஸியாக வந்து அப்ரோச் பண்ணலாம் ஸோ அவங்கள. ஸோ இதில் பார்க்கலாம் மந்த்லி ஒரு லாஸ்ட் 5 இயர்ஸ் என்ன மாதிரி ரிட்டர்ன்ஸ் வந்திருக்குன்னு பார்க்கலாம். நம்ம இஸ் பென்ஷன் ஃபண்ட் இல்லையா, 2007 2017 22 வரைக்கும் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். ஏன்னா நம்ம வந்து ஆக்சுவல் டேட்டா வச்சு தான் நம்ம வந்து எல்லாருக்கும் சொல்லணும். அது வந்து சும்மா வந்து 30% 50% 60% சொல்லலாம். நம்மக்கிட்ட டேட்டா இருக்குது. ஸோ கடைசி 5 வருஷமாக எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறீ, என்ன இருந்து 75% கொடுத்துருக்கு பாருங்கள். கடைசி 5 வருஷத்தில் பென்ஷன் ஸ்கீமில் நீங்கள் ஒரு 1 லட்சரூபா போட்டிருந்தீங்கன்னா இப்போ உங்கள் ஃபண்டோட வேல்யூ வந்து 1,75,000 ரூபாவாக இருக்கும் 5 வருஷத்தில். 75% 5 வருஷத்தில் 75% உங்களுக்கு ரிட்டர்ன் வந்திருக்கு. நீங்கள் நம்ம எஃப்டியில் போட்டிங்கன்னா 6% 7% எங்கே இருக்குது 6% 7%னு. ஸோ இதை வந்து இந்த மாதிரி வந்து ப்ராப்பராக வந்து நல்ல ஒரு ஃபண்டை சூஸ் பண்ணி அதே மாதிரி வந்து ஒரு இந்த 2022 வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ செட் பண்ணுங்கள். ஓகே, ஒரு போர்ட்ஃபோலியோ செட் பண்ணி எந்த ஒரு எது ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, இல்லை வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணாலும் சொல்லிச்சோ, பெட்டர் வந்து எந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்டு வந்து நமக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குங்கிற விஷயத்தை வந்து ஒரு ப்ராப்பராக அனலைஸ் பண்ணிவிட்டு அதை தேர்ந்தெடுத்து உங்கள் போர்ட்ஃபோலியோவில் அந்த ஃபண்டை ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து என்ன பண்ணிக்கன்னா ஆல்ரெடி காமிச்சிருப்பேன், எஸ்பிஐ லைஃப் வந்து ஸ்மார்ட் ஸ்காலர்னு சொல்லிட்டு என்னோடய சைல்டுக்காக எடுத்திருக்கேன். ஸோ ப்ளஸ் வந்து ஆக்சிஸ் பேங்க் லாங் டைம் மியூச்சுவல் ஃபண்டு நான் எடுத்திருக்கேன். ப்ளஸ் வந்து இன்னொன்று வந்து மியூச்சுவல் ஃபண்டு வந்து இந்தியன்ஸ் மியூச்சுவல் ஃபண்டு தான் சூஸ் பண்ணணும் இல்லை, ஃபாரின் சூஸ் பண்ணல. நான் வந்து என்ன பண்ணிக்கன்னா ஒரு யூஎக்ஸ் ஒரு என்னது யூஎஸ் ஸோ ஒரு அமெரிக்காவோட ஒரு ஃபண்டு மியூச்சுவல் ஃபண்டை நான் சூஸ் பண்ணி நான் மந்த்லி வந்து அதில் பே பண்ணிவிட்டு வரேன் நான். ஸோ இன்னும் நான் வந்து என்ன சொல்கிறது, இன்னும் நிறைய ஃபாரின் ஃபண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை பற்றி டீட்டெயிலான ஒரு வீடியோவில் பேசுவோம். அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து என்னென்னா ஒரு top 3 ஒரு மியூச்சுவல் ஃபண்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அந்த விஷயம் வீடியோ வந்து அப்கமிங் வரப்போகுது. ஸோ அதே மாதிரி நிறைய நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து இந்த வருஷத்தில் பார்க்க போகிறோம். நிறைய முக்கியமான டாபிக்ஸ் பற்றி நிறைய பேச போகிறோம். ஏன்னா வந்து இப்போவுமே நம்ம என்ன பண்ணணும், அடுத்த 10 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம எப்படி இருக்கணும் விஷயத்த நம்ம எப்பவுமே வந்து நம்மளுடைய என்ன சொல்கிறது அந்த ஃபினான்சியல் பிளானு. ஸோ எல்லாமே பக்காவாக போட்டுச்சுக்கணும். நம்ம வந்து சம்பாதிக்கிறோம் செலவு பண்ணுறோம் அதில் ரெண்டாவது விஷயம். நம்ம வந்து இப்போ இருக்கிற விலைவாசியில் நம்ம 10 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம எப்படி இருக்கும் விஷயத்தை வந்து இப்போவுமே நம்ம பிளான் பண்ணால் தான் வந்து அந்த 10 வருஷத்துக்கு அப்போ நம்ம வந்து யாருக்கும் பயப்பட வேண்டாம். ஸோ ஃபினான்ஸிலே வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான இது கிடைக்கும். ஸோ அதுக்கு 10 வருஷத்துக்கு அப்புறம் இருக்கிறதுக்கு இப்போவுமே நம்ம பிளான் பண்ணி என்னென்ன ஃபண்டு என்னென்ன ஸ்டாக்ஸு ஸோ எல்லாத்தையும் வந்து ப்ராப்பராக அனலைஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த அப்கமிங் வீடியோ வந்து நம்ம இந்த வருஷத்தில் top 3 மியூச்சுவல் ஃபண்டு பற்றி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்விங் ட்ரேடு வந்து எப்படி பண்ணுறது, எப்படி ஸ்டாக் சூஸ் பண்ணுறது. ஸோ அந்த வீடியோவில் அப்கமிங் வருது. ஸோ நல்லபடியாக ஃபண்டை சூஸ் பண்ணுங்கள். ஃபண்டு சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி டாக்குமெண்ட் ப்ராப்பராக கோத்ரூ பண்ணுங்கள். உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர் வந்து கன்சல்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம்.